அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அனந்தமூர்த்தி ஃப்ரம் எவர் கிரீன் கார்டன் சேனல் கோயம்புத்தூர். ஸோ இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் ஸ்டடீஸ் அண்ட் மெடிக்கல் ஸ்டடீஸ் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் இயர்லி எக்ஸாமினேஷன் ஆன்லைனில் நடக்குமா சார், ஆஃப்லைனில் நடக்குமா? இப்போ எல்லா காலேஜுக்கும் லீவ் விட்டாங்க 20th வரைக்கும். அப்போ ஆன்லைன்லேயே நடந்துருமா? இது வரைக்கும் என்ன மாதிரி எக்ஸாமினேஷன் எல்லாம் இருந்தது, இந்த கோவிட்னால என்ன மாதிரி மாற்றங்கள் வந்தது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மெடிசனை பொறுத்த வரைக்கும் கொரோனா சுச்சுவேஷனில் எல்லாமே, அதாவது மாணவர்களுக்கு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணாலும் மெடிசன் ஜாயின் பண்ணாலும் நிறைய பிரச்சனைகளாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் கோவிட் டைமில். பட் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆஃப்லைன் எக்ஸாமுங்க. அது செமஸ்டர் எக்ஸாம் ஆகட்டும், இயர்லி எக்ஸாம், மோஸ்ட்லி எம்பிபிஎஸ்ஸை பொறுத்தவரை இயர்லி எக்ஸாம், இது இயர்லி எக்ஸாம் எல்லாமே ஆஃப்லைன் எக்ஸாம் தாங்க. டிலேவாக நடந்தது இருந்தாலும் ஆஃப்லைன் எக்ஸாம் தான். அது டீம்டு யூனிவர்சிட்டி ஆகட்டும், தமிழ்நாடு மெடிக்கல் இன்ஜினியர் யூனிவர்சிட்டி ஆகட்டும், எல்லா எக்ஸாமினேஷனுமே ஆஃப்லைன். ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காலேஜில் போய் உட்காந்து எழுதி தான் நம்ம எக்ஸாமினேஷனை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் சுச்சுவேஷன் தான் மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் இருந்தது. இப்போ இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாத்துக்கும் லீவ் விட்டாச்சு கோவிட் டைமில். இந்த திரும்பி மீண்டும் இந்த கொரோனா பாதிப்பினால் மீண்டும் லீவ் விடுறாங்க, எல்லா மாணவர்களும் வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரியெல்லாம் எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 ஏப்ரல் மேலே ஃபஸ்ட்டு இந்த கோவிட்டில் நம்ம சுச்சுவேஷன் மார்ச் ஏப்ரலில் பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாமினேஷனுமே நமக்கு டோட்டலாக கேன்சல் பண்ணிட்டாங்க, எல்லா எக்ஸாமினேஷனுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் ஆல் பாஸ் ஃபார் ஆல் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாஸ் பண்ணிட்டாங்க. பட் அரிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் பாஸ் பண்ணுறதா ஃபெயில் ஆகுறதா எக்ஸாமினேஷன் வைக்கிறதா அப்படிங்கிறது எக்ஸாமினேஷன் ரிஜிஸ்ட் பண்ண எல்லாருக்கும் பாஸ் பண்ணுறதா, அல்லது காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு மட்டும் பாஸ் பண்ணுறதானா, காலேஜில் படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு எக்ஸாமினேஷனில் பேஸ்ட் ஆன் இன்டர்னல் மார்க், பேஸ்ட் ஆன் இன்டர்னல் மார்க் வந்து எல்லாருக்குமே பாஸ் மார்க் கொடுத்துட்டாங்க. அது ஒரு டைம் நடந்ததுங்க. அடுத்து நவம்பர் டிசம்பர் 2020 தான் என்ன ஆகுதுன்னா, எல்லா காலேஜஸுமே, அது அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ் எல்லாமே, இப்போ எல்லாமே இன்ஜினியரிங் பற்றி பேசுகிறோம், எம்சிக்யூ டைம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் எக்ஸாமினேஷன் நடத்துனாங்க. அட்டானமஸ் காலேஜஸும் மல்டிபிள் சாய்ஸும் நடத்துனாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியும் மல்டிபிள் சாய்ஸும் நடத்துனாங்க. ஸோ அந்த நவம்பர் டிசம்பர் எக்ஸாமினேஷனில் நிறைய குளறுபடிகள் எல்லாம் வந்ததுனால எலெக்ஷன் வந்த உடனே மாற்றங்கள் வருது, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மாற்றங்கள் வருது. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான், பட் ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன், ஒரு அசைன்மெண்ட் மாதிரி, புரியுதுங்களா? எல்லாருமே எக்ஸாமினேஷன் வந்து இந்த எம்சிக்யூ டைப்பில் உங்களுக்கு மானிட்டரிங் கேமராவில் வந்து ரெக்கார்ட் ஆகும், எல்லாமே பார்த்து எல்லாமே பண்ணாங்க. நிறைய அட்டானமஸ் காலேஜஸ் எம்சிக்யூவில் பண்ணிட்டாங்க. பட் அனானிஸ்ட் எம்சிக்யூ பண்ணதில் ரிசல்ட் ரொம்ப மோசமாக வந்தது, என்ன எங்களை கஷ்டப்பட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் புதிய ஆட்சி வந்தோடனே என்னாச்சு, எல்லாருக்குமே ஆட்சி மாற்றம் வந்தோடனே ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான், பட் ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கூகுள் கிளாஸ் ரூமில் கொடுத்துருவாங்க, எல்லாமே பார்த்து எழுதி பார்த்து அனுப்பணும், அதை ஹார்ட் காப்பி எல்லா வேல்யூஷனும் நடந்தது. பட் நீங்கள் புக்கை பார்த்து எழுதுகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் எக்ஸாம் நடந்தது. இது வரைக்கும் நடக்காத ஒரு சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பர் எக்ஸாமினேஷன் நடந்தது. ஏப்ரல்மே எக்ஸாமினேஷன் சைமல்டேனியஸாக நடக்குது. அது என்னாச்சு, அனாலிஸ்டிக் மட்டும் ரீ எக்ஸாமினேஷன் வச்சாங்க நவம்பர் டிசம்பருக்கு. அதே டைமில் ஏப்ரல்மே எக்ஸாமினேஷனும் எல்லா காலேஜஸுமே ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன், அது அட்டானமஸ் ஆகட்டும் அனாலிஸ்டிக் ஆகட்டும், எல்லாருக்குமே ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் இன் ஆன்லைன். ஏப்ரல் மே பொறுத்த வரைக்கும் ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் தான் ஃபாலோ பண்ணாங்க. அடுத்தது இப்போ கொரோனாவில் நார்மலைஸ் ஆனதுக்கப்புறம், கொரோனா இல்லாத போனதுக்கப்புறம் எல்லா காலேஜும் ஓப்பன் பண்ணாங்க, எல்லாமே காலேஜுக்கு மாணவர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, பாதி பாதி வரலான்னு சொன்னாங்க, இப்போ ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க. இப்போ நவம்பர் டிசம்பர் எக்ஸாமினேஷன் இப்போ ஜனவரியில் நவம்பர் டிசம்பரில் நடக்கிற மாதிரி இருந்தது, பட் ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் வேணும், மாணவர்கள் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வேணும், எங்களுக்கு ஆஃப்லைன் வேண்டாம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி கோர்ட்லாம் கேஸ் போட்டு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் ஜனவரி 20th அப்புறம் அட்டானமஸ் காலேஜஸ்லாம் எக்ஸாமினேஷன் பிளான் பண்ணியிருந்தாங்க, அந்த ஷெடியூல்லாம் போஸ்ட்போன் பண்ணி ஜனவரி 20th அப்புறம் இந்த நவம்பர் டிசம்பர் எக்ஸாமினேஷனை ஜனவரி 20th அப்புறம் நடத்தலாம் அப்படிங்கிற ஆஃப்லைன் எக்ஸாமினேஷனாக நடத்தலாங்கிற ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு. டைம் டேபிள்லாம் ஷெடியூல்லாம் போட்டுட்ருக்காங்க, எல்லா அட்டானமஸ் காலேஜஸில் ப்ராக்டிக்கல் நடந்துகிட்ருக்கு. பட் இந்த சூழ்நிலையில் இந்த ஒமிக்ரான் சுச்சுவேஷன், இந்த கோவிட் சுச்சுவேஷனால் என்ன ஆகும், மீண்டும் ஆன்லைன் எக்ஸாமினேஷனாக வருமா, மீண்டும் ஆஃப்லைன் எக்ஸாமினேஷனாக வருமா, மாணவர்கள் என்ன செய்கிறது, இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதா ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை வரும். பட் பொதுவாக இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் எம்சிக்யூ பண்ணாலும் அல்லது ஓப்பன் புக் எக்ஸாமினேஷனில் பண்ணாலும் மாணவர்களுடைய இப்போ எழுதுகிற திறன் படிக்கிற திறன் எல்லாமே குறைஞ்சிட்டு வருதுங்க. ஏன்னா ரீசெண்டாக நம்ம பார்த்தோம்னா ஒரு எக்ஸாமினேஷன் கூட ஒரு 2 பக்கம் உட்காந்து எழுத மாட்டேங்கிறாங்க மாணவர்கள், அந்தளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிருச்சு, ப்ராக்டிஸ் இல்லாமல் போயிடுது. அப்போ இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் பண்ணால் ஓகே தான், பட் எந்த மாதிரி பண்ணணும்னா, நீங்கள் கேட் எக்ஸாமினேஷன் பார்த்துருப்பீங்க,
நீட் எக்ஸாமினேஷன் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக ஜேஇ எக்ஸாமினேஷன் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் இல்லாட்டியும் ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணால் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டெஃபினெட்லி இட் இஸ் அ குட் ஃபார் இம்ப்ரூவ் தி நாலேஜ். பட் அந்த மாதிரி நடக்குமா இல்லை ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன் நடக்குமா இல்லை ஆன்லைன் வித் ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் நடக்குமா? இது மாதிரி சார் எங்களுக்கு எல்லாமே ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் நல்லா மாணவர்கள் நினைக்கிறாங்க, பட் ஆசிரியர்கள் என்ன நினைக்கிறாங்க, மாணவர்கள் எதை எதிர்பார்க்குறாங்க, எந்த சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணால் அது எதிர்காலம் நல்லாயிருக்கும், எந்த சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணால் தற்சமயத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும், புரியுதுங்களா? அது எந்த மாதிரி எக்ஸாம் நடந்தால் தற்சமய பலன் எப்படி கிடைக்கும், இப்போதைக்கு சந்தோஷமாக ஒரு பலன் கிடைக்கும், எந்த எக்ஸாமினேஷன் நடந்ததுன்னா மாணவருடைய எதிர்காலத்துக்கு ஒரு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இன்ஜினியரிங் ரிலேட்டட் அப்டேட் ஆகட்டும், மெடிக்கல் ரிலேட்டட் அப்டேட் ஆகட்டும், எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.